வணக்கமின் மக்களே, நான் உங்கள் சிவகுமார். நம்ம மனசு சேனலில் இன்றைக்கி நான் சினம் படத்தை பற்றி ஏன் மனசில் பட்டதை இதோ என் மக்களுக்கு. அருண் விஜய் தன்னுடைய 25 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையை இந்த படம் மூலம் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடியிருக்கார். சரி, இந்த ஜென்ரேஷன் தம்பி ஒருத்தர் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட சினம் படத்தை பற்றி பேசுவோமா? வாங்க. வணக்கம், உட்காருங்க. செம்ம கொண்டாட்டமா ப்ரோ, வாயிலே போட்டுருவேன். அப்படியா நான் சொன்னேன்? நாச்சு, கொண்டாட்டன்ற பேரில் நல்லா கட்டு பேச்சிருக்காரு. கோவப்படாமல் நிதானமாக யோசிச்சு பாருங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கு உள்ள உணர்த்தோம். டைரக்டர் குமரவேலன் கொஞ்சம் பயந்த மக்கு பீசோன்னு தோணுது. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அருண் விஜய்கிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு, அவரும் பிடிச்சிருக்கு அப்படியே எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் அதை போய் திருவாக்க எடுத்துக்கிட்டு ஒன் லைனே படமாக எடுத்து விட்டாரு. அப்புறம் என்னாச்சு? இதனால் அருண் விஜய் ரொம்ப அப்செட். ஏன் அப்செட்? நடிக்கும் போது தெரியலையோ? தெரியாது. ஏன்னா படம் எடுக்கும்போது கிளைமேக்ஸை முதல்லையும் ஓப்பனிங் காட்சிகளை அடுத்ததாகவும் மீதியை அப்புறமாகவும் இதில் நடுவில் ஃபைட்டு சாங்கு வேற போதாதா கன்ஃபியூஸ் பண்ண. அப்போ தெளிவாக இருக்க முழு கதையையும் கேட்க வேண்டியதானே. யாராவன் புரியாத ஆளாக இருக்க முழு கதையில் நடிக்கவே மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு நடிக்காத கதையை கேட்குறது? ப்ரோ, நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். நீ எல்லாம் ஐடியா, அதுவும் நல்ல ஐடியா சொல்லலாம், தப்பே இல்லை. கேளுங்க ப்ரோ, ஏன் நல்ல டைரக்டராக பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது? அந்த கொடுமையே ஏண்டா கேட்குற? கேட்காம ஏங்காது கிடக்காது, சொல்லுங்க ப்ரோ. அருண் விஜய் சினிமாவுக்கு வந்து 25 வருஷமாச்சே, அவரை வச்சு படம் பண்ணுவோம்னு நம்ம சங்கர், ராஜமௌலி, லோகேஷ், அட்லி, ஹெச் வினோத், சிவா இவங்க எல்லாம் போய் அவரை சுற்றி நின்றுக்கிட்டு டேட்டு கொடுங்கன்னு கேட்க கன்ஃபியூஸ் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருந்த அருண் விஜய்கிட்ட இந்த டைரக்டருங்களையெல்லாம் பார்த்து மிரண்டு போன குமரவேலன் மெதுவாக போய் பக்கத்தில் நின்றுருக்காரு. காலு ஸ்லிப் ஆயிடுச்சு, அது ஒரு குத்தமாடா. யாருக்கு ப்ரோ? அட, நம்ம அருண் விஜய்க்கு ஸ்லிப்பாகி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த குமரவேலனை தொட்டுட்டார். அதை ஒரு குத்தமாக எடுத்துக்கிட்டு அத்தனை பெருமாடா கோச்சிக்கிட்டு போவாங்க? ஸ்லிப்பு தான் ஆயிடுச்சுல்ல, பக்கத்தில் தொடாமல் முன்னால் யாரையாவது தொட்டுருக்கலாம்ல. பாருங்கள், பெரிய டைரக்டர்லாம் போயிட்டாங்க. டேய், நான் என்ன சொல்ல வரேன்னு யோசிக்காமல் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே நம்பி நீயும் என் கூடவே ட்ராவல் பண்ணுறியே, ஒன்றை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் சினிமா மாறவே மாறாதுடா. ஏன்ன, படத்தோட பேர் சினம், அருண் விஜய் கோவப்படுறாரா? 3 மணி நேரம் படங்களுக்கு நடுவில் 2 மணி நேரத்துக்குள்ளே மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. போங்கண்ணே, சும்மா குறை சொல்கிறீங்க. கரெக்டு, ஒன்லைனே 2 மணி நேரம், முழு கதையும் எடுத்திருந்தா 4 மணி நேரம் ஓடியிருக்கும். அப்புறம் எல்லாரும் நீளத்தை குறைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரொடியூசருக்கு நல்லது தானே செஞ்சுருக்காரு. தம்பி, 2 மணி நேரத்தில் படம் எடுக்கிறத விட நல்ல கதையை படமாக எடுக்கிறது தான் நல்லது. டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு படம். படம் ஆரம்பித்ததுலேருந்து கதை என்னென்னோ காட்சி என்னென்னோ படம் பார்க்குறவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் எப்படி ரசிப்பான்? இதில் வேறு கடைசியில் சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் வச்சா போதும், வெளில வர்றவங்க நல்ல மெசேஜ் இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அட போங்க ப்ரோ, மெசேஜ் வச்சாலும் தப்புங்கிறீங்க. டே தம்பி, நீ எல்லாம் நல்லா வருவாடா. சொல்லுங்கண்ணா, எப்போ என்றைக்குன்னு? கண்டிப்பாக நல்லா வருவேண்ணா. இந்த காலத்து பசங்களுக்கு திட்டினாலும் புரிய மாட்டேங்குது. ஐயா, இவர் அப்டேட்லேயே இல்லை, சும்மா நல்ல கதை சிறப்பான திரைக்கதை இல்லைன்னு புலம்பிக்கிட்டு. படம் நல்லா இருந்தால் கொண்டாடு, போர் அடிச்சா ஏசியில் கொட்டை விடு. எப்படியும் படம் முடியும் போது மெசேஜ் சொல்லுவாங்க, கேட்டுன்னு வந்து மைக் முன்ன சொல், ஃபாலோ எல்லாம் பண்ணாத. இதுதான் இப்போதைய 2K Kids ஸ்டைலு. இவங்க ஸ்டைலில் நானும் ஒன்று சொல்கிறேன், படம் நல்லா எடுத்தால் அவார்டு, கேவலமாக எடுத்தால் சுடுகாடு. ப்ரொடியூசருக்கு மொத்தத்தில் இந்த படம் சினம் இல்லை, பொருத்தம் பணம். நான் இந்த படத்தை பற்றி சொன்னது சரிதான்னா மனசு சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.